வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி. விரைவு செய்திகள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கு தமிழக வனத்துறை அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான பொன்முடி அவரது கைவண்ணத்தில் எழுதிய திராவிட இயக்கமும் கருப்பர் இயக்கமும் நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற உள்ளது. விழாவில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு நூலை வெளியிடுகிறார். விழாவையொட்டி விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணநல்லூர் திமுக ஒன்றிய நகர மற்றும் இளைஞரணி சார்பில் 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் விழாவில் கலந்து கொள்வதற்கு உற்சாகத்துடன் பேருந்தில் புறப்பட்டு சென்றனர். காசா முறையில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இதற்கு பதிலடியாக காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் அரசு போர் தொடுத்தது. ஓராண்டை கடந்து நடந்து வரும் மோதலில் 42,000 மேற்பட்டோர் காசா பகுதியில் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் காசாவில் உள்ள கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் இன்று நடத்திய தாக்குதலில் 38 உயிரிழந்ததாக காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அரசு நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்து தவறாக பாடப்பட்டுள்ளதாகவும் கவர்னருக்கு எதிராக கொந்தளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது என்ன பதில் சொல்லப் போகிறார் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் புதிய பள்ளி கட்டிடங்கள் மற்றும் பெண்களுக்கான பிங் பூங்கா, பாத யாத்திரை, பக்தர்களுக்கான பூங்கா உள்ளிட்ட பல்வேறு கட்டி முடிக்கப்பட்ட திட்டப்பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு திட்ட முகாமில் 2,000 மேற்பட்ட மனுக்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்கள் மனுக்களை பதிவு செய்தனர். இதில் குடும்ப அட்டை, வீட்டுமனை பட்டா, மருத்துவ பெட்டகம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஆகியோர் வழங்கினர். சென்னை பெருங்குடி கல்லுக்குட்டை எல்லை மாரியம்மன் கோயில் அருகில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் மருது பாண்டியர்களின் வீர வணக்க நாளையொட்டி பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக பெண்கள் கும்மி நடனம் ஆடி மகிழ்ந்தனர். அப்போது தாவைக்கர் கட்சி கொடி நிறத்தை குறித்து மறைமுகமாக குறிப்பிட்டு பேசினார். இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது மகிழ்ச்சி அடைந்தது மட்டுமல்லாமல் சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரைக்கு வாக்களித்த உங்கள் அனைவருக்கும் முதற்கடி எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் முதலில் வந்திருக்க வேண்டும், பரவாயில்ல, இரண்டாவது வந்திருக்கோம், அடுத்து முதல்ல தான் நாம வருவோம். அதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு அச்சாரமாக இருக்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அக்கா தங்கச்சி எல்லாம் மங்களகரமா வந்திருக்கீங்க, நல்ல வேளை மஞ்சையும் பச்சையும் போட்டீங்க. மஞ்சையும் சிகப்பு போட்டிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேற மாதிரி அது. தேனி மாவட்டம் கம்பம் அரசு பள்ளியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று பெற்றோர்கள் மனு அளித்ததால் ஆய்வுக்கு வந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் கூறினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்ச்செல்வன் கூறுகையில், பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் எனக்கு ஒரு கோரிக்கை பண்ண வச்சிருந்தாங்க, வந்து பார்த்து ஒரு 3 இஷ்யூ இருந்துச்சு. ஒன்று, இந்த டாய்லெட் வந்து ஓவர்ஃபுல் ஆகி தண்ணி வெளியே போகாமல் இருக்கு, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. ரெண்டாவது, சத்துணவு கட்டணம் கட்டி முடிக்காம சத்துணவுகள் சமைக்கிறதுக்கு பிரச்சனை இருக்குன்ற செய்தி சொன்னாங்க. மூணாவது, நீங்கள் வந்து கேட்கும்போது இங்கே ஒரு ஃப்ளோரிங் போட்டு ஒரு நாடக மேடை போட்டு வேணும். நாலாவது, இந்த இடத்த வந்து 1963 ஆங்கூர் ராவத்தர்தான் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு பெண்கள் பள்ளி கட்டுறதுக்கு. அவர் பேரில் அந்த பள்ளி இயங்கிட்டு இருக்கு, ஆங்கூர் ராவத்தர் பெண்கள் மேல்நிலை பள்ளின்னு சொல்லி அந்த பேரை வந்து ஃப்ரெண்டில் எழுதணுன்ற கோரிக்கை வச்சாங்க. ரிகார்டில் என்ன இருக்கோ அது பிரகாரம் செய்யுங்கன்னே சரின்னு இருக்காங்க. ரைட்டா, இப்போ நான் வந்து பொதுப்பணித்துறை அது அலுவலர்கிட்டையும் ரொம்ப நகராட்சியிலையும் சொல்லி இந்த டாய்லெட் ஓவர் ஃப்ளோரை இன்றைக்கே கிளியர் பண்ணிவிட்டு சத்துணவு கட்டட கான்ட்ராக்டர் இருக்கார் நம்மளோட, அவரை ஒரு மாதத்தில் அந்த கட்டடத்தை முடித்து கிளியர் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்க ஏற்பாடு.
திண்டுக்கல் மாவட்டம் வடக்கு தெருவில் வசித்து வரும் சரண்யா என்பவர் தனது வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சரண்யா அம்மைநாயக்கூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் அரூர் பெண்ணாகரத்தில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தினை அமைச்சர்கள் கே என் நேரு, எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் 1725 பயனாளிகளுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். விழாவில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடைபெற்ற வார ஆட்டு சந்தைக்கு விவசாயிகள் மற்றும் ஆடு வளர்ப்பவர்களும் அதிக அளவில் ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர். இந்நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த வியாபாரிகள் போட்டி போட்டுக்கொண்டு ஆடுகளை வாங்கி சென்றனர். இந்த ஆட்டு சந்தையில் சுமார் 4 மணி நேரத்திலேயே 6 கோடிக்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதால் விவசாயிகளும் ஆடு வளர்ப்பவர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். எங்க ஊர்ல கிழக்கறி 750 ரூபாய் விற்குது, இங்க வந்து பார்த்தா 1000-1500 ரேட்ல விலை போகுது. வெளியூர்ல இருந்து வியாபாரி வராங்க, சந்தை ரொம்ப கிராக்கா இருக்கு. இது வரைக்கும் ஒரு 7 கோடி ஆடு கிட்ட விற்றுருக்கோம், ஆடு எதை கை வச்சாலும் 8000, 9000, 10000ன்றாங்க. அதுக்கிறையுமே 5000-6000 தான் போவோம். அதை விற்றுதான் என்ன கிடைக்க போகுது எங்களுக்கு. எல்லா வியாபாரி வெளியூர் வியாபாரி வந்தோம்னா சந்தை கொஞ்சம் கிராக்கியாக ஆயிடுச்சு. ஆடு ரொம்ப விலை ரொம்ப வேத்தமாக சொல்கிறாங்க. வியாபாரில எங்கேருந்து வராங்க எல்லாம்? ஒரு தேனி, மதுரை, தூத்துக்குடி. வெளியூர் வியாபாரி வந்ததுனால இங்கே கொஞ்சம் கெடுபடியாக தான் இருக்குது. ஆடு வந்தாலும் நேர்த்தி ஒன்றும் ஆடு வந்தாலும் கிடையாது. மழையினால கொஞ்சம் ஆடு கொஞ்சம் கம்மியாக வரத்து கம்மி. வியாபாரி சொந்த சந்தை சூடாக தான் இருக்குது. மதுரையில் தமிழக சௌராஷ்டிரா முன்னேற்ற பேரவையின் சார்பில் சௌராஷ்டிரா பேரவை நிறுவன தலைவர் ராஜ்குமார் தலைமையில் சௌராஷ்டிரா சமூகத்தில் 200க்கும் மேற்பட்ட நலிந்தோருக்கு தீபாவளி பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜகவை சேர்ந்த மகாலட்சுமி, ராமசுப்பிரமணியன், உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு ஆண்களுக்கு வேஷ்டி துண்டும் பெண்களுக்கு சேலையும் இனிப்பு கார வகைகளுடன் கூடிய துணிப்பையையும் வழங்கினர். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில் உலக போலியோ தினத்தை முன்னிட்டு இளம்பிள்ளை ரோட்டரி சங்கம் மற்றும் ஜலகண்டாபுரம் ரோட்டரி சங்கம் இணைந்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மருத்துவர்கள் ஹெலன்குமார், நந்தகுமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பேரணியில் மகுடஞ்சாவடி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் டாக்டர் அப்துல் கலாம் பிறந்த நாளை முன்னிட்டு மரம் நடும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஊர்வலத்தை உளுந்தூர்பேட்டை காவல் உதவி ஆய்வாளர் குமரேசன் தலைமையேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு மரம் வளர்ப்பது குறித்தும் அதனால் கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பினர். இதில் கல்வியாளர்கள் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் முருகன், வினோதினி, சிவபிரகாசம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் பழைய அனுமதிப்படி பொதுமக்கள் நெருக்கம் நிறைந்த கடைவீதி பகுதிகளில் நகை கடைகள் மற்றும் ஜவுளி கடைவீதிகளில் தற்காலிக பட்டாசு கடைகள் அமைக்க அனுமதி அளிக்கக்கூடாது எனவும், பொதுமக்கள் நடமாட்டம் குறைவான புறநகர் பகுதிகளில் மட்டுமே அனுமதி அளிக்க வேண்டும் எனவும், அதனை வருவாய்த்துறையினர், காவல்துறையினர், தீயணைப்புத்துறையினர் கண்காணிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இதனை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற மாதாந்திர விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன், மாவட்ட கூட்டுறவு சங்க இணைப்பதிவாளர் கந்தராஜா, வேளாண் துறை அலுவலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் ஈசனத்தம் பகுதியைச் சேர்ந்த விவசாய சங்க தலைவர் செல்வராஜ் கரூர் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்படுவதற்கு விவசாய சங்கம் சார்பில் வாழ்த்து தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அப்பம்பட்டு ஊராட்சி தனியார் திருமண மண்டபத்தில் அனந்தபுரம் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் இரத்த தான முகாம் அரசு மருத்துவர் நதியா தலைமையில் நடைபெற்றது. முகாமில் சுமார் 50 நபர்கள் இரத்த தானம் செய்திருந்த நிலையில் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதில் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் கிருஷ்ணன், சுகாதார ஆய்வாளர்கள் சண்முகம், இளங்கோவன், ஆயிஷா பேகம் உள்ளிட்ட முண்டியம்பாக்கம் மக்களை தேடி மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் செம்மறி மற்றும் வெள்ளாடுகள் என 30,000-க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு வந்தன. தீபாவளி பண்டிகை என்பதால் விற்பனையாகும் ஆடுகளின் விலை 5,000 ரூபாயிலிருந்து 25,000 வரை விற்பனையானது. இந்நிலையில் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரூபாய் 6 கோடி அளவில் ஆடுகள் விற்பனையாகும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.
மதுரை சர்வேயர் காலனி பகுதியில் அமைந்துள்ள பீஸ் பவுண்டேஷன் மற்றும் பீஸ் நிக்கா மேட்ரிமோனியின் தலைமை அலுவலகத்திலும் மற்றும் மேலூர் அருகே கொட்டக்குடி கிராமமனை அலுவலகத்தில் பீஸ் பவுண்டேஷன் பீஸ் நிக்கா மேட்ரிமோனியின் நிறுவனர் முகமது ஃபாரூக் மாணிக்கவாசம் ஆகியோர் தலைமையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் இளை எளியோருக்கு தீபாவளி பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பாவேந்தர் பாரதிதாசனார் தமிழ் இலக்கிய மன்ற 36ஆம் ஆண்டு துவக்க விழாவானது விஐடி பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மேனாள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் சுந்தரமூர்த்தி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பல பரிசுகள் மற்றும் விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது தமிழ் மொழியும் வாழ்வும் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது என்றும் இரண்டும் இரண்டர கலந்துள்ளது என்றும் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் பந்துவக்கோட்டை தெற்கு கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் ஊராட்சி நிர்வாகம் மூலம் மழைநீர் செல்வதற்கு 15வது மானியக்குழு நிதி மூலம் 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 35 மீட்டர் நீளத்தில் மழைநீர் வடிகால் வாய்க்கால் கட்டப்பட்டது. இந்நிலையில் இந்த வாய்க்காலின் ஒரு பகுதி நேற்று பெய்த கனமழையால் இடிந்து விழுந்த நிலையில் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்ட மழைநீர் வடிகால் வாய்க்காலை மாவட்ட ஆட்சியர் நேரடி ஆய்வு மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா மருதங்குடி ஊராட்சியில் பந்துவக்கோட்டை கிராம தெற்கு தெருவில் வடிகால் நீர் அமைப்பதற்காக 15th பண்டிலேருந்து ஒரு வடிகால் நீர் கட்டினாங்க. அந்த வடிகால் நீர் கட்டி முடித்து 2 தினத்தில் அந்த வடிகால் நீர் முற்றிலும் இடிஞ்சு கீழே விழுந்து சேதமடைஞ்சு போச்சு. இது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரியப்படுத்தி அவங்க நேரடி பார்வையின் கீழே வந்து எங்கள் தெருவுக்கு புதுசாக மழைநீர் வடிகால் வாரியம் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கட்டி 2 நாள் தான் ஆகுது. 2 நாளில் டக்குன்னு கீழே அந்த மழையில் அதிகப்படியான மழையும் இல்லை, சுமாரான மழை தான். அந்த மழைக்கே கொடுக்கிட்டு அது பாட்டில் கீழே கால்வாய்க்கிலே விழுந்துருச்சு. தண்ணியெல்லாம் எங்கிட்டும் போக முடியாது, வர முடியாது. நல்லா அதை வந்து புதுசாக நல்லா செப்பனடிச்சு நல்லா சிமெண்ட் போட்டு ஸ்ட்ராங்காக அமைச்சு கொடுக்குறோம். அது சும்மா அதை தற்காலிகமாக பண்ணுறதுனால அது காண்ட்ராக்டுக்காரங்க தற்காலிகமாக செய்கிறதுனால தற்காலிகமாகவே அது விழுந்துருச்சு. அதை நல்லாவே நீங்கள் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும். இது கலெக்டர் வந்து நேரடியாக பார்த்துட்டு பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து. 200 குடும்பத்துக்கு மேலே இருக்கிறோம். தண்ணி மழைநீர் அது அந்த வழியாக தான் போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதுக்கு போகிறதுக்கு தண்ணி போகிறதுக்கு ஒரு வழி இல்லை. அதான் அந்த கலெக்டர் வந்து நேரடியாக பார்வையிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்குங்கிறது தான் கிராமத்தினுடைய எங்களுடைய தனிப்பட்ட கருத்தும். அதுதான் வி கணேசன் பந்தோகுட்டை. ஏகாட்டூர் மற்றும் களிப்பட்டூர் பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு சித்த மருத்துவ முகாம் முட்டுக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில்வாகனன் தலைமையில் நடைபெற்றது. முகாமில் சித்த மருத்துவத்தில் அறுவை சிகிச்சையின்றி பல்வேறு நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் உள்ளதையும் மாணவர்கள் சித்த மருத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் ஆலோசனை வழங்கினர். இதில் சித்த மருத்துவர் சித்ரா, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் விஜயா கோபிநாத், பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி கனககிரி ஏரியில் மீன்பிடிக்க அரசு சார்பில் ஒப்பந்தம் விடப்படும். இதனால் அந்த ஏரியில் ஆண்டு முழுவதும் மீன் வளர்க்கப்பட்டு விற்று வந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் பெய்த மழையின் காரணமாக அப்பகுதியில் உள்ள சாய் ஆலையில் இருந்து வெளியேறிய கழிவுநீர் கனககிரி ஏரியில் கலப்பதால் ஏராளமான மீன்கள் செத்து மிதந்து துர்நாற்றம் வீசியது. இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள உறையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியருக்கு தீயணைப்பு நிலைய அலுவலர் தலைமையில் தீபாவளி விழிப்புணர்வு, வடகிழக்கு பருவக்காற்று பேரிடர் மேலாண்மை காலங்களில் விழிப்புணர்வு குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர், தீயணைப்பு காவல்துறையினர் மற்றும் ஏனைய ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த ஓரிரு தினங்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. செங்கோட்டைக்கு அருகே கேரள எல்லையில் உள்ள பாலருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ராமேஸ்வரத்தில் இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே மத்திய மாநில அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆசிய கோப்பை 2024 T20 கிரிக்கெட் தொடர் ஓமனில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த தொடரின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இதில் இந்திய நேரப்படி 7 மணிக்கு நடைபெறும் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் திலக் வர்மா தலைமையிலான இந்திய அணி ஆப்கானிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இந்த தொடரின் இறுதிப் போட்டி வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருப்பூர், கரூர், திருச்சி, நாமக்கல், தஞ்சை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.
இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜம்லை டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.